எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு மீ கார்டன். நம்ம இன்னைக்கு கார்டன் பத்தி பார்க்க போறலங்க. நம்ம இன்னைக்கு சூப்பரா டேஸ்டியான சீஸ் அண்ட் கார்லிக் பட்டர் கிரில் ப்ரான் பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம டைகர் ப்ரானை வாங்கிக்கணும். வாங்கிட்டு அதை என்ன பண்ணணும்ன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஒரு பெரிய டைகர் ப்ரான் எடுத்துருக்கிறேன் பார்த்தீங்களா. இது வந்து எல்லா டைம்லேயும் கிடைக்காதுங்க, இது ஒரு சீசனுக்கு தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் டைகர் ப்ரான் எடுத்துருக்கிறேன். அதை எப்படி கிளீன் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். இது கிரில் பண்ணுறதுக்காக தலையை நம்ம இப்படி ஒரு சிசர் வச்சு பாதி கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு முள் இருக்கும், இதையும் கட் பண்ணிடணும். அப்புறம் ஸோ இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ கத்தி வச்சு அந்த அளவுக்கு கிளீனாக கட் பண்ண வராது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிசர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருக்கிற இதெல்லாம் அழகாக கட் பண்ணிடுது. கொஞ்சம் ஷார்ப்பான சிசராக எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா எறாவோட சதை வந்து ஒரு மாதிரி குழக்குளம் ஆகிடும். ஸோ இப்படி இந்த இடத்துல நல்லா ஒரு கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கிரில் பண்ணும்போது அந்த எறா வந்து சுருண்டு போகாமல் இருக்கும். போட்டுட்டு இப்போது இந்த பக்கமாக வச்சு சென்டராக இப்படி வச்சு கட் பண்ணிகிட்டே வரணும். இப்படி சென்டராக வச்சு கட் பண்ணிட்டு வாங்க. கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தலையாண்டு இருக்கிற அழுக்கெல்லாம் கழுவிக்கோங்க. தண்ணி வச்சு க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள், தண்ணி வச்சு இப்படி கழுவிட்டு அப்புறம் சென்டராக அப்படியே கத்தி வச்சு பொறுமையாக நான் கொஞ்சம் நல்ல ஷார்ப்பான கத்தியாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் இன்னொரு சென்டராக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அழுக்கு இருக்கும், அதையும் நம்ம எடுத்துடலாம். இப்படி இழுத்தாலே அந்த அழுக்கு வந்துடும். ஸோ அப்புறம் ஓகே, இப்போது இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸ்ட்ரைட்டாக. கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் சென்டராக வச்சு இப்படி கீரல் போட்டாலே அது வந்து நமக்கு நல்ல அழகாக பெருசாக விரிஞ்சி வந்துடும். ஸோ அப்போ தான் நம்ம அந்த சீஸ் எல்லாம் இதில் கார்லிக் சீஸு பட்டர் இதெல்லாம் நம்ம கிரில் பண்ணுற அதை இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மீன் மாதிரி இருக்கும். இந்த சென்டரில் ஒரு முள் இருக்குங்க, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போது நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் ஓகேவா. இதை நான் எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி நான் இங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் எல்லாமே. ஸோ பார்க்கவே நான் வாங்கும்போது நல்லா பெரிய எறாவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிரில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டைகர் ப்ரான் மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க நீங்கள். ஸோ இப்போது இதை நம்ம அப்படியே தண்ணியால் அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடணுங்க. இது கூட என்னென்ன பொருள் நம்ம மேரினேட்டுக்கு போட போகிறோன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ப்ரானை டைகர் ப்ரானை கழுவிட்டோம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம தோட்டத்தில் இருக்கிற சைனீஸ் ஆரஞ்சு இருக்கு இல்லையா, நான் அதை பறிச்சிக்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால் நான் அதை மேரினேட் பண்ணுறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சைனீஸ் ஆரஞ்சு இல்லாதவங்க நீங்கள் லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை அந்த டைகர் ப்ரானை எப்படி மேரினேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ டைகர் ப்ரான் இப்போ கழுவி வச்சுருக்கோம் ஓகேவா. இந்த மாதிரி க்ளீனாக கழுவியாச்சு. இப்போ இதில் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டாச்சு, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம இந்த சைனீஸ் ஆரஞ்சு இருக்கு இல்லையா, இல்லைன்னா லெமன், இதை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது உள்ள ஆரஞ்சு மாதிரியே இருக்கும், ஆனால் பயங்கர புளிப்பாக இருக்கும். ஸோ இதை நம்ம இப்போது புளிஞ்சு விட்டுக்கிறோம். நான் ஃப்ளேவருக்காக இந்த தோலையும் அப்படியே அதிலே போட்டுடுறேன். ஸோ இது இல்லாதவங்க நீங்கள் லெமனே புளிஞ்சு ஊற்றிக்கலாம். ஸோ இது நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே போட்டு
இப்படி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். நீங்கள் கிரில் பண்ணும்போது இந்த இறால சால்ட்டும் கொஞ்சம் புளிப்பும் கலந்துருக்கும். அப்போ நம்ம கிரில் பண்ணும்போது இறா வந்து இனிப்பாக இருக்காது, டேஸ்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி உடனே செஞ்சீங்கன்னா இறா இனிப்பாக இருக்கும், உங்களுக்கு சாப்பிட ஒரு மாதிரி திகட்டிடும். ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா கடவி ஊற வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு புளிக்கிற மாதிரி ஆரஞ்சு பழம் கிடைச்சாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. ஸோ இந்த மாதிரி போட்டு ஒரு இதில் கண்டெய்னரில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் செய்யும்போது எடுத்து கிரில் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த டைகர் ப்ரான் கார்லிக் சீஸ் கிரில் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் ரெடி பண்ண போகிறோன்னு பார்த்துக்கலாம். இந்த நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த டைகர் ப்ரான், அது கூட நான் இது நம்ம தோட்டத்தில் பறித்த வெங்காயத்தால், சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதோட லீஃப் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சமாக லெமன் ஸ்குவாச் பண்ணிட்டு விட்டுக்கிறேன். இதில் பட்டர் போட்டுக்கிறேன், ப்ளஸ் இது கூட கார்லிக் போட்டுக்கிறேன். இதை நம்ம நல்லா கலக்கி எடுக்கணும். இப்போது நம்மளோட கார்லிக் சீஸ் அண்ட் பட்டர் இது அந்த மேரினேட் பண்ணது ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ப்ரான்குள்ளே, டைகர் ப்ரான்குள்ளே ஸ்டப் பண்ண போகிறோம். எப்படின்னா, ஸோ இது நீங்கள் அவன்லேயும் வைக்கலாம், ஸோ கிரில்லர்லேயும் வைக்கலாம். உங்களால் கறி கிரில் பண்ண முடியாதவங்க நீங்கள் இதை அவனில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. இப்படி எல்லா இடத்துலையுமே அது பரவுற மாதிரி பண்ணிங்கன்னா ஈவனாக அந்த பட்டரில் இந்த ப்ரான் வந்து குக் ஆகிடும். இது கூட தேவையான காரம் வேணுன்றவங்க பெப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பெரிய பெரிய பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மிளகாத்தூளும் கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் காரம் எதுவும் போடலை, ஏன்னா நான் இதோட தாய் சில்லி சாஸ் வச்சு யூஸ் பண்ணி சாப்பிட்றதுனால நான் காரம் இதுக்கு நான் எதுவும் சேர்க்கலை. ஸோ அதுக்கான காரம்லாம் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துட்டு இதை நீங்கள் தந்தூரி அடுப்புலேயோ, அதாவது கிரில்லர் கறி வச்சு பண்ணுறதுலேயும் பண்ணலாம், இல்லைன்னா அவனில் பண்ணலாம். அவனில் பண்ணுறவங்க, மைக்ரோவனில் பண்ணுறவங்க கிரில்லர் மோடில் போட்டுட்டு கிரில் பண்ணணும். இல்லை ஓவனில் பண்ணுறவங்க நார்மலாக 175 வச்சிங்கன்னா, ஏன்னா ப்ரான் சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ ஒரு 170 வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப் அண்ட் டவுன் ரெண்டு சைடுமே வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 minutes உங்களுக்கு இந்த ப்ரான் குக் ஆயிரும். இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஸ்டஃப் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு நம்ம ஒரு 10 minutes இதை கிரில் பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா சாட் மசாலா, அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய பவுடர் இதை கிரில் பண்ணி இறக்குனதுக்கப்புறம் நீங்கள் மேலே தூவி இறக்கிக்கலாம். இதை நம்ம இப்போ நான் வந்து அவனில் வைக்கலை, நான் வந்து இந்த கறி கிரில்லரில் தான் வைக்க போகிறேன். ஸோ இது வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ட்ரே வந்து அவனில் வச்சு காமிக்கிறேன். இப்போ அவனில் நான் 175 செட் பண்ணியிருக்கேன், அண்ட் அப் அண்ட் டவுன் மேலேயும் கீழேயும் வேவர் செட் பண்ணியிருக்கேன். டைமர் வந்து 25 செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு அவனில் கிரில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இது கிரில் ஆன உடனே எப்படி வருதுன்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிரில்லரில் போட்டிருக்கேன், இன்னொரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தணலில் போட்டிருக்கேன். எப்படி வேகுதுன்றதை பார்க்கறதுக்கு இந்த தணல் இல்லாதவங்க நீங்கள் கிரில்லர்லேயே போட்டு பண்ணுங்கள்.
இது இப்படி தான் இருக்கணும்னு இல்லைங்க. இதுக்கு ஒரு நாலு செங்கல் வச்சு கூட இந்த மாதிரி ட்ரே போட்டு கூட நீங்கள் கறி போட்டு கொளுத்தி இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ க்ரில்லரில் வைக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட அந்த பட்டர் அது இதெல்லாம் ட்ரேலேயே நிற்கும். இந்த மாதிரி தணலில் வைக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம இதில் போட்டிருக்க பட்டரெல்லாம் உருகி அந்த கறியில் பட்டு அதுலேருந்து வர அந்த புகையில் அந்த ஸ்மோக்கி அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரானுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக க்ரில்லரில் வர டேஸ்ட்டும் இந்த ஸ்மோக்கியில் வர இதில் சுடுற டேஸ்ட்டும் கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஏன்னா க்ரில்லரில் இது அந்த பட்டரோடையே வேகும். இது க்ரில்லரில் அப்படி கிடையாது பார்த்தீங்களா. இப்படி எல்லாம் ஒரு மாதிரி இது நான் அந்த மேலே போட்டிருக்கேன் அந்த லெமன் தூள் அந்த ஃப்ளேவருக்காக நான் போட்டிருக்கேன் அந்த ஸ்மெல்க்காக. எப்படி உருகி வருது பாருங்கள். இதுலேயே அந்த சீஸ் கார்லிக் எல்லாம் வெந்துடும். இதில் நான் சும்மா ப்ளைனாக போட்டேன். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக சும்மா நான் இது ஸ்டஃப் பண்ணாமல் போட்டேன். ஸோ இது வெந்த அப்புறம் எப்படி இருக்குன்றத நான் உங்களை காமிக்கிறேன். இப்போ நம்ம அவனில் வச்சது ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்த்தீங்களா. இதில் அந்த பட்டர் எல்லாமே கீழே உருகி வந்துருச்சு. சீஸு இப்போது இதை விட இன்னும் இது கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு வாட்டி மேலே மட்டும் கொஞ்சம் சூடு காட்ட போகிறோம். ஏன்னா பட்டர் வர சீஸ் இருக்கிறதுனால இன்னும் இது நல்லா கிறிஸ்பியாக வரும். இருங்க நான் அதே மாதிரி பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இது நம்ம க்ரில்லரில் பண்ணுறது ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம அவனில் பண்ணது பார்த்திங்கன்னா ட்ரேயில் அந்த பட்டரெல்லாம் உங்களுக்கு ஒளிவி இருந்திருக்கும். இப்போது இது வந்து உங்களுக்கு எல்லாமே அந்த தணலில் போயிடும். ஸோ இது வந்து ட்ரையாக தான் இருக்கும். ஸோ டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ ட்ரேயில் இருக்கிறதையும் இப்போ எடுக்கலாம். ஸோ இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா, நம்மளோட க்ரில் கார்லிக் சீஸ் ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா, இது எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நிமிஷம் நான் வெளியில் எடுத்துடுறேன். எடுக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக எடுங்க. ஸோ இப்படி வந்துருச்சு. இதெல்லாம் சீஸ் தான், நீங்கள் வேறு எதுக்காவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஸோ இது ஆறணும்னு கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்பட்ட சாஸோட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்